रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् आपादचूडमनुभूय हरिंसयानं मद्येकवेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टरतां नयनयोर्विषयान्तरात्मा योनिश्चिकायमन वै मुनिवाहनं तं काट्टवेकण्डपादकमलनल्लाडयुन्दि தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கிறைவன் தலைபத்தூதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் விஷயமாக பாதாதி கேசாந்தம் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிச்சுன்னு வரோம். எம்பெருமான் அரங்கநகரப்பனை சேவிக்க போறோம்ன்ற ஒரு ஆசையினால அந்த குதூகலத்தினால திருப்பானாழ்வார் மானசானுபவத்தாலேயே அந்த எம்பெருமானுடைய திவ்யமான அவயவங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். அந்த வரிசையில் எம்பெருமானுடைய திருவடிகள், திருப்பீதாம்பரம், திரு உந்தி அப்படின்னு வரிசையாக வர்ணிச்சுன்னு வந்தார். இன்றைய தினம் எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றை, அந்த திருவயிற்றில் ஒரு பட்டயமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த உதரபந்தனம்ன்ற சொல்லக்கூடியதான ஒரு ஆபரண விசேஷம், அதை நினச்சி பார்க்கிறார். ஆக திருவயிற்றையும் அந்த உதரபந்தத்தையும் இந்த பாசுரத்தினால அழகாக வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி என்பதானது ஆழ்வார்களை அப்படியே மோகிக்க செய்கிறது. ஆழ்வார்கள் மாத்திரமில்லை, எம்பெருமானிடம் பக்தி பூண்ட அத்தனை பேரையும் அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு எம்பெருமானுடைய திருமேனியானது அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனிக்கு ஒரு விதமான ருச்சி ஜனகத்துவம் என்பதானது உண்டு. காரார் திருமேனி கண்டதுவே காரணமா அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி, அந்த நீலமேக சியாமளன், சர்வேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அந்த திருமேனி அதை தரிசனம் பண்ண உடனேயே, சேவிச்ச உடனேயே அவளை ஏதோ செய்கிறது. அவளை காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்ன்ற நிலைமையில் அவள் திக்குமுக்காடி போகிற. ஆகவே அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணும், அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும்ன்ற ஒரு ஆசையானது அவளுக்கு மேலும் மேலும் அதிகமாகுது. ஆகவே எம்பெருமானுடைய திருமேனியானது ருச்சி ஜனகத்துவம், அதாவது ருச்சியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறபடியினாலேயும் அந்த எம்பெருமானை நாம் ஆசிரியத்துவமானால், அவனை சேவிச்சோமானால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும், நமக்கு அவன்தான் கதி அப்படின்ற ஒரு எண்ணத்தை, வண்ண மருள்கொள் மணிமேகவண்ணா மாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமான் தான் நமக்கு உபாயம். உபாய சுவப்ராப்தேகே உபனிஷத் அதீத ச பகவான் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானே உபாயம்ன்ற அந்த திடமான ஒரு அத்தியவசாயம், திடமான ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. அத்தோடு அவன்தான் நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவன். ஆக சகல பலப்பிரதாதா அவன்தான். காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் விளங்குகிற காரணத்தினால அந்த சர்வேஸ்வரன் தான் நமக்கு எல்லாம், அவன்தான் நமக்கு சுவாமின்ற எண்ணம் ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டுடுத்து. எம் அண்ணல் வண்ணமேயன்றி வாய் உரையாது. ஆக அந்த எம்பெருமானை தவிர என்னுடைய வாயிலிருந்து வேற யாரையும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் ஆழ்வார்கள் இருக்கிறபடியினால அவன்தான் சர்வசேஷி, அவன்தான் சுவாமி நமக்கு அப்படின்றதுனால அந்த சேஷித்துவம் அந்த எம்பெருமான் விஷயத்தில் ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல்
அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியானது அந்த மாதிரி ஆழ்வார்களை ஆழங்கால் பட வைக்கிற காரணத்தினால திருப்பான ஆழ்வாரும் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகுல அந்த திவ்யமான அவயவங்களுடைய அழகுல அவர் ஈடுபட்டு இந்த அமரநாதிபிரான்ற பிரபந்தத்தை அருளி செஞ்சிருக்கார். அதிலும் விசேஷிச்சு அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்ய அவயவங்கள்ல ஆழ்வார்கள் ஈடுபடுகிறார்கள் சொன்னா அந்த எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்கிறான்னு சொன்னா அவளை ஒரே வார்த்தையினால சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்றார். தயாசதகத்துல கிருத்தினஹான்னு ஒரு பதம் போட்டார் தயாசதகத்துல. ஆக கிருத்தினஹா பாக்யசாலிகள், எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவா ஆழ்வார்கள். அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனசாலேயே அந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்து அந்த மானசானுபவத்தினுடைய அந்த வெளிப்பாடாக அவ எவ்வளவு பாசுரங்களை பாடியிருக்கான்றத நினைச்சு பார்த்தார் சுவாமி தேசிகன். கிருத்தினஹா கமலாபாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத்சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம்னு சொல்லி இந்த ஆழ்வார்களுடைய இந்த ஸ்ரீசூக்திகள் தான் எல்லாருமே அதிகரிக்கலாம்படி எல்லா எல்லாருமே அதை பாராயணம் பண்ணலாம் சேவிக்கலாம்ன்ற நிலைமையில இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கின்றன. பொதுவாக வேதங்கள்ன்றது அது சில நியமங்களோடு கூடி இருக்கிற காரணத்தினால அந்த உபநயன சம்ஸ்காரமானவாதான் சொல்லலாம்ன்ற ஒரு நியமங்கள்லாம் அதுக்கு இருக்கிறபடியினால இது எல்லாரும் அதிகரிக்கலாம் எல்லாருமே இதை பாராயணம் பண்ணலாம்ன்ற நிலைமைக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன்னு ஆழ்வார் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் அமைஞ்சிருக்கிறபடினால எல்லா பாசுரங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தத்துவார்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிற காரணத்தினால ஆழ்வார் பாசுரங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஏற்றமானது இருக்குன்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். ஆனபடினால் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஒரு தத்துவார்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதுல திருப்பானாழ்வாருடைய இந்த நாலாவது அமரநாதிபிரான்ல இருக்கிற நாலாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்னை தினம் நாம் அனுபவிக்கிறோம். சதுர மா மதில் சூழ் அப்படின்ற இந்த பாசுரார்த்தத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடிகளையும் திரு பீதாம்பரத்தையும் திருநாபி கமலத்தையும் இதற்கு முன்னால் வர்ணிச்சார் திருப்பானாழ்வார். இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த நாபி கமலம் பிரம்மதேவனை படைச்சதுனால அதுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நாபி கமலத்தையும் தாங்கி அதற்கு ஆதாரமாக இருக்கிற காரணத்தினால அதைவிட சிறந்ததாக இருக்கிறது எம்பெருமானுடைய இந்த திருவயிறு. ஏன்னா நாபி கமலம் பிரம்மதேவன் ஒத்தனை மாத்திரம்தான் அது தாங்கி இருக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய இந்த திருவயிறு இருக்க இது பிரளய ஆபத்து நேரும்போது உலகம் முழுவதையுமே அது தாங்கி இருக்கக்கூடியதான அந்த சாமர்த்தியம் வாய்க்கப்பெற்றதாக இருக்கு. இதை சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் அழகாக அனுபவிக்கிறார். பாலாக கிருத்தே வட்டபலா சமிதஸ்யஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரைக தேசே தஸ்யைவ தத்வரதஹந்த கதம் பிரபூதம் வாராகமஸ்தி தவதோ வபுரத்புதம் தே. பேருளாள பெருமாளே, நீ ஆலிலையில் பள்ளி கொண்டபோது அதற்கு ஏத்தவாறு நீ சிறு குழந்தை வடிவு கொண்டாய். அப்பொழுது உன் சிறிய அந்த வடிவின் வயிற்றில ஒரு பகுதியில பிரம்மாண்டங்கள் எல்லாமே அடங்கி கிடந்தன. இது ஒரு பெரிய அற்புதம் அல்லவா? வரதராஜ பெருமாளே, நீ வராகாவதாரம் செய்தபோது அந்த பெரிய திருமேனி மகா வராக அப்படின்னு புராணம் சொல்ற அளவுக்கு அவன் பெரிய திருமேனியோட அந்த வராகாவதாரத்தை எடுத்த சமயத்தில் இந்த பிரம்மாண்டத்தில் அது அடங்கி இருந்ததுன்றது இது நூறு அதிசயம் இல்லையா, அற்புதம் இல்லையா அப்படின்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமையில் சதுரமா மதில் சூழ் என்கிற இந்த நாலாவது பாசுரத்தில் எம்பெருமான் திருவயிற்றையும் அதன் மேல் சாத்தப்பட்டிருக்கிற இந்த உதரபந்தனம் என்று அழைக்கப்படுகிற இந்த திருப்பட்டயம் இது ரெண்டையும் சேர்த்து இந்த பாசுரத்தில் திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். தன்னுடைய உள்ளம் எம்பெருமானுடைய திருவயிற்றையும் அதை சுற்றி அணிவிக்கப்பட்டுள்ள இந்த உதரபந்தனம் என்று அழைக்கப்படுகிற இந்த பட்டயத்திலுமே
சென்று சேர்ந்ததுன்னு இந்த பாசுரத்தில் சொல்றார். எம்பெருமானுடைய திருவயிற்றுக்கு பெருமை இருப்பத நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருவயிற்றுல மூன்று மடிப்புகள் இருக்கின்றன. பொதுவாகவே நாம் பார்த்துருக்கோம், புஷ்டியா இருக்கிறவாளுக்கு அவ சரீரத்தில் வயிற்றுங்கிட்ட மடிப்புகள் வேறது சகஜம். எம்பெருமான் புஷ்டியா இருக்கிறவன், எம்பெருமானுடைய திருவயிற்றிலும் மூன்று மடிப்புகள் இருக்கின்றன. இந்த மூன்று மடிப்புகள் இருப்பதற்கு என்ன காரணம், இதை நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்றார். மூன்று வகையான அந்த சேத்தனர்கள், பத்தர், முக்தர், நித்யர். மூன்று வகையான அச்சேதனங்கள், சுத்த சத்துவம், பிரகிருதி, காலம். இப்படி இவைகள் எல்லாத்தையுமே பிரளய காலத்தில் எம்பெருமான் தன் திருப்பயித்துக்குள்ள வச்சிருக்கான். ஆக இவைகளை பிரளய காலத்தில் எம்பெருமான் தன் வயிற்றில் வச்சு அதை அப்படியே ரட்சிக்கிறான். ஹரே ஹர விரிஞ்சி முகஹ பிரபஞ்சஹ. பிரம்மா சிவன் முதலான எல்லாமே யாருடைய திருவயிற்றில் லயித்து இருக்கின்றதோன்னு கேட்கிறார் சுவாமி ஆளவந்தார். ஸ்தோத்திர ரத்னத்தில் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் இதையெல்லாம் அழகாக விவரித்து அந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். கிம் ததாசீத் நைவேக கிஞ்சனாக்ர ஆசீத் அமூலம் அநாதாரம் இமா பிரஜாக பிரஜாயந்தே திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா அப்படின்ற சுபாலோபனிஷத்தினுடைய அந்த மந்திரத்தை எடுத்து எழுதி அந்த எம்பெருமானுடைய அந்த வைபவத்தை, அந்த திருவயிற்றினுடைய அந்த வைபவத்தை அழகாக வர்ணிக்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லி பிரமாணமாக காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அது மாத்திரமில்லை, பிரம்மாதிஷு பிரளினேஷு நஷ்டே லோகே சராச்சரே அபூத சம்ப்ளவே பிராப்தே பிரளினே பிரகிருதௌ மகான் ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயணா பிரபுஹு. மகாபாரதத்தில் சாந்தி பர்வால் இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து இங்கே எழுதுறார் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில். அதாவது இந்த மகாப்பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் ஏகா திஷ்டதி விஸ்வாத்மா, ஒருத்தன் தான் இருக்கான், அவன் வந்து பிரபஞ்சத்தையே தனக்கு சரீரமாக கொண்டவனாக பிரபஞ்சத்துக்கே ஆத்மாவாக அந்த பிரபுவாக இருக்கக்கூடிய அந்த நாராயண ஒருத்தன் தான் இருக்கான், மற்ற எல்லாத்தையும் தன் திருவயிற்றில் வச்சுருக்கான்றத அழகாக இந்த மகாபாரத ஸ்லோகத்தை பிரமாணமாக சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அது மாத்திரமில்லை, பிரம்மா சம்புஸ்ததைவார்க்கா சந்திரமாச சதக்கிரதுகு ஏததாத்யா ததைவான்யே யுக்தா வைஷ்ணவ தேஜசா ஜகத் காரியாவசானேஷு வியுஜ்யந்தேச்ச தேஜசா வித்தேஜசஸ்ச தே சர்வே பஞ்சத்வம் உபயாந்திச்சான்னு விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் பிரமாணமாக எடுத்து எழுதியிருக்கார். அதாவது இதே அர்த்தம்தான். ஆக பிரம்மாதி தேவதைகள்லாம் எந்த பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றில் அவள் சேர்ந்து போயிடுறாளோ, ஆக திருவயிறு அந்த மாதிரி எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடியதான ஒரு மகிமை வாய்க்க பெற்றதாக இருக்கு. ஆக நாராயணே பிரளீயந்தே அப்படின்னு நாராயணோபனிஷத் மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த மந்திரத்தையும் எடுத்து அங்க பிரமாணமாக காமிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆகவே நகி பாலன சாமர்த்தியம் ரித்தே சர்வேஸ்வரம் ஹரிம்னு விட்டு புராணத்தில் சொன்ன ரீதியில பரிபாலனம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம், லோகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த ஸ்ரீஹரி ஒத்தனுக்குத்தான் உண்டு அப்படின்றத தெரிவித்து அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மை எல்லாம் ரட்சிக்கிறான். நசம்பதாம் சமாஹாரே விபதாம் விரிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யத்தே கஷ்டித் தம்பினா புருஷோத்தமம்னு ஆகம சாஸ்திரமும் சொல்றது. பரமசம்ஹீதையில் இருக்க இந்த ஸ்லோகத்தையும் எடுத்து எழுதுறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமானுடைய திருவயிற்றுக்கு ஒரு மகிமையானது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா லோகங்களையும் எம்பெருமான் அந்த பிரளய சமயத்தில் தன் திருவயிற்றில் வச்சு ரட்சிக்கிறான். திருக்கோவலூர் பாசுரத்தில் திருமங்கையாழ்வாரும் மஞ்சாடு வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான் மறையாளர் சோமுச் செய்ய
செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு பிரளய ஆபத்து ஏற்பட்ட சமயத்துல இந்த லோகங்களையெல்லாம் தன் திருவயிற்றில் எஞ்சாமல் வயிற்றடக்கின்னு இத திருமங்கையாழ்வாரும் அழகாக அனுபவிக்கிறார். இதையெல்லாம் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல திருவித சிதச்சித் பிருந்தம் குந்தாவளம் விவளித்ரயம் விகணயதிவ ஐஸ்வர்யம் யாக்கியாதி ரங்கமகேஷிதுஹு பிரணத வசதாம் ப்ரூதே தாமோதரத்வகரக்கிணஹ ததுபய குணாகிருஷ்டம் பட்டம் கிலோதர பந்தனம் அப்படின்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்துல அழகாக அருளி செஞ்சிருக்கார் பிரபட்டர். ஸ்ரீரங்கநாதனுடைய திருவயிற்றை பற்றி இருக்கிற அந்த வலித்திரயம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மடிப்புகள், மூன்று வகையான பத்தர் முக்தர் நித்தியர் என்ற சேதனத்தையும், சுத்த சத்துவமயமான வைகுந்தம் பிரகிருதி மண்டலம் காலம் இந்த மூன்று வகையான அச்சேதன பொருட்களையும், இவைகள் அந்த கூட்டங்களை எண்ணுவதைப் போல இவைகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பதாகிய அந்த செல்வத்தை அழகாக விளக்கி காட்டுகிறதுன்னு பராசர பட்டர் அனுபவிக்கிறார். தழும்புடன் கூடிய திருவயிரை உடையவன், அதனாலேயே எம்பெருமானுக்கு தாமோதரன் ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கு. ஆக தாமோதரன்னாலே அந்த கயிற்றுனால தாம்புனால கட்டப்பட்ட அந்த திருவயிற்றை உடையவன், அனபடினால் கட்டப்பட்டவன்றதுனால நான் ஆசிரிதருக்கு பராதீனன் அப்படின்றத அந்த தாமோதரன்ற சொல்லே நமக்கு விளக்கி சொல்றதாம். அதுக்கு முத்தாய்ப்பாக அந்த தழும்பு இருக்கிற மேல ஒரு உதரபந்தனம்ன்ற ஒரு பட்டயமானது பெருமாளுக்கு சாத்தப்படுறது. ஆக எம்பெருமானுடைய அந்த பரத்துவம், அந்த மேலாம் தன்மை, சௌலபியம், அதாவது அவன் சர்வ சுலபனாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த கல்யாண குணங்களுக்கும் சேர்த்து கட்டப்பட்டதான ஒரு பட்டம் போல இது சேவையாருதுன்னு அழகாக பராசர பட்டர் அனுபவிக்கிறார். இதை சொல்லச்சு அது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நாம் வந்து எம்பெருமானுக்கு சேஷபூத்தர்கள், எம்பெருமானுக்கு நாமர்கள், நாம் எல்லோரும் தாசர்கள். நாம் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணனுடைய தாசர்கள்ன்றதுக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பொலிய நாம் நம்மளுடைய ஆச்சாரியாள்கிட்ட அந்த திருத்தோள்களில் நாம் வந்து இலச்சினைன்னு சொல்ல சங்கர சக்கர முதிரையை நாம் தரிச்சுக்கிறோம். சமாசிரயணம் நமக்கு ஆறுது. ஆக சமாசிரயணத்தை பண்ணிட்டு அந்த அடையாளத்தோடு நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள்ன்றத நாம் காமிச்சுக்கிறோம். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றாராம், உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சுவாமி அப்படின்றத நான் கூட ஒரு அடையாளத்தோட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு அந்த தாமோதரனாகத்தான் மாறி தன்னுடைய வயிற்றில் ஒரு தழும்பு ஏற்படுமாறு செய்து கொண்டு, அதாவது யசோதை பிராட்டி அந்த கண்ணனை தன்னுடைய அந்த கையா பண்ட தீம்புகளை சகிக்க மாட்டாமல் அவள் தாம்பினால கயிற்றுனால கட்டின காரணத்தினால தாமேன கயிறு உதரத்தில் வயிற்றில் கட்டப்பட்ட கயிறு, ஆக அவன் தாமோதரனாக மாறி நானும் ஒரு இலச்சினையை என் திருவயிற்றிலே நான் பொறித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றில் கட்டப்பட்டிருக்கிற அந்த அடையாளம், அந்த தென்படுகிற அடையாளம் இருக்கிறதுன்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக இதை ஒரு இடத்துல பிரபந்த வியாக்கியானத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த திருவயிறு லோகத்தையெல்லாம் பிரளயம் ஏற்பட சமயத்தில் காக்கின்ற அந்த திருவயிறு, அந்த திருவயிற்றை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அந்த உதரபந்தனம், ரெண்டையும் சேர்த்து இன்னைய பாசுரத்தில் திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். ஏன்னா அவரை ஆகர்ஷிக்கக்கூடியதான நிலைமையில இந்த திருவயிறும் அந்த உதரபந்தனமும் அமைஞ்சிருக்கு. பாசுரார்த்தத்துக்கு வருவோம். சதுரமாமதில் முதல்ல எம்பெருமான் ராமாவதாரம் பண்ண காலத்தில் அந்த ராமாவதாரம் ராவண சம்ஹாரம் பண்ண அந்த காரியத்தை முதல்ல வர்ணிக்கிறார். அப்படி ராவண சம்ஹாரம் பண்ண அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அந்த ராமபிரான் தான் இங்க பெரிய பெருமாளாக ரங்கநாதனாக இந்த திவ்ய தேசத்தில் சேவை சாதிக்கிறார் அப்படின்றத சொல்லுவதில் தாத்பரிய அவருக்கு அபிப்பிராயம் திருப்பானாழ்வாருக்கு. ஆனபடியினால முதல் ரெண்டு வரிகளால சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் அப்படின்றதுனால
அந்த ராமாவதார நிகழ்ச்சியை நமக்கு முதல்ல காண்பிக்கிறார். சதுரமாமதில், அதாவது அந்த ராவணனை பத்தி சொல்லச்ச, அவன் அரண் அமைச்சுண்டு அவன் லங்கையில் இருந்துருக்கான். அந்த லங்கா நகரம் எப்படி இருக்குன்னா சதுரமாமதில்ன்ற நார் சதுரமாய் உயர்ந்திருக்கிற மதில்களாலே சூழப்பட்டன்ற, அதாவது கட்டளைப்பட்டிருக்கைன்னு வியாக்கியானம் பண்ண பூர்வாச்சாரியால், அதாவது கட்டளைப்பட்டிருக்கைன்னா ஒழுங்குபட்டிருக்கைன்னு அர்த்தம். ஒழுங்கா என்ன அழகா அமைக்கணுமோ அந்த மாதிரி அந்த மதில் சுவர்களை அழகா அமைச்சுருக்கானாம் ராவணன். சதுரமாமதில், அந்த மதில் சுவர் எப்படி அமைஞ்சிருக்குன்னா இங்க மாமதில்னர். ஏன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக அழகாவன் மதில் எழுப்பியிருக்கான் ராவணன். அது துர்கத்ரயத்தோடே கூடி இருக்காம். இந்த துர்கத்ரயம்னா முதல்ல கடல் சமுத்திரம், அதுக்கப்புறம் காடு, அதுக்கப்புறம் பர்வதம். இந்த மூன்று பாதுகாப்பான மூணு, இந்த மூணையும் அப்படியே சுத்தி அவன் அழகாக மதில் அமைச்சிருக்கான். ஆனபடினால சதுரமாமதில் சூழ் சூழ்ந்திருக்கிற இலங்கை, அந்த இலங்கைக்கு இறைவன் சுவாமியாக ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் அப்படின்னு சொல்ற. எப்படி இருக்குன்னா ஜனஸ்தானத்துல பெருமாளும் பிராட்டியும் இளைய பெருமாளும் இவ அங்க போய் இருந்து அங்க இருக்கிற ரிஷிகளை எல்லாம் பார்த்து நாங்களும் இங்க தங்க போறோம், ஆவாசம் துகம் இச்சாமி பிரதிஷ்டமிக மகரிஷே, இந்த காட்டில் நீங்கள் கை காட்டுற இடத்துல நாங்களும் வசிக்கிறோம் அப்படின்னு அவ கேட்ட உடனே அவர்களும் அவளும் அனுமதி கொடுத்தா. அப்படி அனுமதி கொடுத்த உடனே அவ அங்க தங்கியிருந்த சமயத்தில் அந்த கரதூஷணாதிகளால உபதிரவம் வந்த உடனே அந்த ஏகஸ்ச ராமஹா தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு வால்மீகி பகவான் வயிறு பிடிச்சு அவர், ஐயோ எப்படி இவனோ தர்ம சிந்தையோடு கூடினவன், ஒரே ஒரு மனுஷன் ராமன், இவன் எப்படி அந்த 14,000 ராட்சசர்களை கரதூஷணாதிப்பாடுவார்னு அவர் கஷ்டப்பட்ட அந்த சமயத்திலேயும் இவன் ராகவனாக சென்று வீர ராகவனாக திரும்பி வரான், கரதூஷண வதம் செஞ்சுட்டு வரான். ஆக கரதூஷணாதிகளை அவன் நிரசனம் பண்ணி வந்த மாதிரி இங்க எம்பெருமான் நம்முடைய இதயத்துல அவன் குடியிருக்கான்னா அவன் வந்து நம்ம ஹிருதயத்தை இருக்கிறத நாம் அறிய முடியல. ஆனா ஒரு சிலர் எம்பெருமான் நம்முடைய அந்த ஹிருதயத்துல அவன் உள் புகுந்து இருக்கான்றத அறிஞ்சவா இருக்கா, ஆழ்வார்கள் போன்றவாள்லாம் அறிஞ்சவாளாக இருக்கார்கள். ஆக அவன் அப்படி இதயத்துல அவன் இருக்கணும் வந்து தங்கியிருக்கணும்னா அதற்கு உண்டானதான அந்த ஒரு சில சன்னிவேசங்கள் ஒரு சூழ்நிலை நம்ம சரீரத்தில் நம்முடைய ஹிருதயத்தில் ஏற்பட்டிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எம்பெருமான் நம்முடைய சரீரத்தை விட்டு போகாமல் நம்ம சரீரத்திலேயே இருப்பானாம். ஏனென்னா நம்முடைய சரீரத்தில் எம்பெருமான் குடிபுகுந்து இருப்பதை நாம் அறிய முடியாமல் இந்த அகங்கார மமக்காரங்கள்ன்ற அந்த மதில் இருக்க அது தடுக்கிறது. ஏன்னா இந்த அகங்கார மமக்காரமாகிய மதிலை இட்டுக்கொண்டு நவத்வாரமாகிய இந்த சரீரம்ன்ற இந்த புறத்தை ஒரு பட்டணத்துல நாமெல்லாம் இருந்துருக்கோம். ஆக இந்த அப்படி இருந்துருக்கிற சமயத்துல நம்முடைய மனசு எப்பேற்பட்டதாக இருக்குன்னா அப்படியே அலைபாஞ்சுட்டே இருக்கு. இந்திரியானாம் ஹி சரதாம் என்மனோ அனுபிதீயத்தே ததசிய ஹரதி பிரஜாம் வாயுர் நாவம் இவாம்பசின்னு கீதையில சொன்ன மாதிரி விஷயங்கள்லேயே மேய்ஞ்சின் இருக்கு நம்முடைய மனசு. ஆக விஷயங்களிலே மேயும் இந்த இந்திரியங்களை யாதொரு மனம் அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கோ, அந்த மனசுக்கு எதிர எதிர்காத்து கடல்ல கப்பலை வந்து எதிர்காத்து வந்து எப்படி அலைக்கழிக்க வைக்குமோ அந்த மாதிரி இந்த மனசை அந்த அதே மாதிரி நம்முடைய அறிவை இந்த விஷய சுகங்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே அலைக்கழிக்க வைக்கிறது. ஆனபடினால அப்படிப்பட்ட மனசோடு கூடி நாம் இருந்தோமானால் இது தீ மனமாக ஆயிடுறது, தீய மனமாக ஆயிடுறது. இந்த தீய மனசுல ராகாதிகள் நமக்கு ஆசைகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த அரிஷட் வர்க்கம் இதெல்லாம் நம்ம மனசுல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சமயத்துல அவன் எப்படி நம்ம ஹிருதயத்துல அவன் இருப்பதை நம்மால் உணர முடியும். அது போனாதான் அந்த சர்வேஸ்வரன்
பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி உங்க இதயத்தை விட்டு நான் பேந்து போமாட்டேன்னு அவனே வந்து மேல் விழுந்து நம்முடைய இதயத்துல அவன் இருக்கிற அந்த சாட்சாத்காரத்தை நம்மால் பெற முடியும். அப்பேற்பட்ட சாட்சாத்காரத்தை திருப்பாணாழ்வார் பெற்ற காரணத்தினால அவர் சென்றதாம் என் சிந்தனை அப்படின்னும் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரேன்னும் அவர் வந்து அழகாக இதுக்கு முன்னாடி அனுபவிச்சார். ஆகவே அப்படி எம்பெருமான் நம்முடைய இதயத்தில் அவன் இருக்கிறத அந்த விஷயத்தை நாம் முதல்ல அறிஞ்சுக்கணும். அப்படி அறிஞ்சின்றாதான் நமக்கு அந்த பகவத் சாட்சா்காரமும் அந்த எம்பெருமானுடைய நிர்ஹேத்துக்குமான அந்த கிருபா விசேஷமும் அந்த கடாட்சமும் அதனால் வரக்கூடிய அனுகிரகமும் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே அனுகிரகம்னாலே அனுகூலாக கிரகாகனு கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்கிறது தான் அனுகிரகம்னு சொல்கிறார். ஆக அந்த நவகிரகங்களும் தாறுமாறாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்காது. ஆக கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு அந்த நல்ல மனசோட சுபேன மனசாத்தியாத்தம்ன்ற மாதிரி அந்த பிரிவா நமக்கு நல்ல மனசோட அவ ஆசீர்வாதம் பண்ணச்ச அதை அவ சொல்கிற அந்த வார்த்தையை அனுகிரகம்ன்ற அந்த சொல்லால் நம்ம பெரியவாள் நமக்கு சொன்னான். ஆக கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை அப்பொழுதுதான் நமக்கு ஏற்படும். ஆனபடியினால ஆக சக்கரவர்த்தி திருமகனாக ராமபிரான் அவதாரம் பண்ணி அவன் எப்படி ராவணனை அவன் சம்ஹாரம் பண்ணானோ அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் மனசில் வச்சுண்டு சதுரமாக மதில் சூழ் அப்படின்னு பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். வேலை சூழ் வெற்படுத்த விஞ்சி சூழ் இலங்கை திருமிஷை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம்ன்ற பிரபந்தத்தில் சொன்ன மாதிரி சமுத்திரத்தையே ஒரு அகழாக ஆக்கிண்டு அந்த அகழுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கும் தாண்டி பெரிய மலைத்தொடர் அந்த மலை மேலே மதில் கட்டிண்டு இந்த லங்கா பட்டணத்தில் ராவணன் இருந்துருக்கான். சதுரமா மதில் சூழ் மா மதில் அந்த மதில் சந்திர சூரியன் இவா கூட அதுங்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஓக்கம் உடையது ஓம்னா பெருமை அப்பேற்பட்ட பெருமையோடு கூடின மதிலாம் இது. ஏன்னா சந்திரன் சூரியன் இவாள்லாம் கூட உள்ள அணுகுவதற்கு பயப்படுறாள்னா எப்படி எம்பெருமான் விஷயத்தில் பீஷாஸ்மாத் பவதே பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இத்தின்னு எம்பெருமான் விஷயத்தில் பயந்துண்டு வாயுதேவன் தன் காரியத்தை கிரமமாக பண்ணிட்டு இருக்கான். பீஷாஸ்மாத் வாத பவதே பீஷோதேதி சூரியா அந்த எம்பெருமான் கிட்ட ஏற்பட்டிருக்கிற பயத்தினால சூரியன் உதயமாறான். பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச அக்னியும் இந்திரனும் தன் காரியங்களை செவ்வனே செய்கிறார்கள். அந்த மிருத்யு தேவதையாக இருக்கக்கூடிய யமனும் தன் காரியத்தை ஒழுங்காக செஞ்சுருக்கான். எல்லாம் எம்பெருமான் கிட்டே ஏற்பட்டிருக்கிற பயம்தான் காரணம்னு வேதத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த ராவணன் கிட்டே ஏற்பட்டிருக்கிற பயத்தினால அந்த சந்திரன் சூரியன் இவாள்லாம் கூட அப்படி வருவதற்கு பயப்படுறாளாம். அவ அப்பேற்பட்ட நிலைமையில் பெரிய அந்த மதிலோடு கூடினதாக அந்த இலங்கை இருக்கான். மாமதில் அப்படின்றார் ஈஸ்வரன் நீர் நிற்கவும் எதிரிட பண்ணின மதில்னா பூர்வாச்சாரியாள். ஆக சர்வேஸ்வரனே அவன் நேர் வந்து நின்று அவன் எதிரியாக அவனை நினைச்சு வந்து எதிர வந்து நின்று அவன் நின்ற இடமாம். அப்பேற்பட்ட வசத்தி பெரிய மதிலாம் இது. இந்த அழகையும் இந்த அரணையும் நம்பி இந்த பையல் ராவணனை அந்த ராவணன் பெருமாளோட அவன் எதிர்த்து நிற்கிறானே அப்படின்றா பூர்வாச்சாரியாள். ஆக இந்த அரணை விட்டுட்டு பெருமாள் தோல் இருக்க அந்த தோளையே ஒரு மதிலாக பத்தினான் விபீஷணாழ்வான். தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணா உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தயே வவ்யதிஷ்டத. ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி நடந்த சமயத்தில் தன் தமையனுக்கு இதம் சொல்லி பார்த்தான் விபீஷணாழ்வான். ராவணன் கேட்கல, நம்ம உடம்புல தான் புண்ணு இருக்குன்றதுனால நம்ம உடம்பு வந்த புண்ணுன்றா அந்த புண்ணை நாம் வந்து போற்றி அதை அப்படியே இது பண்ணுவோம், அந்த புண்ணை வளர்ந்துட்டே இருக்கிறோம் விடுவோமா நாமோ, அந்த புண்ணை ஏதோ ஆயின்மெண்ட் தடவி அந்த புண்ணு இல்லாமல் பண்ணிக்குமோ இல்லையோ,
ஆக நம் சரீரத்தில் வந்த புண் மாதிரி இருக்கான் இவன் இந்த ராவணன் அப்படின்னு அவன் ராவணனுக்கு தாம் செஞ்ச ஹிதோபதேசம் பலிக்காது போகவே மனம் வெதும்பி ராவணனை விட்டுட்டு சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி நாலு ராட்சசரோட விபீஷணன் ஆகாசத்தில் வந்து நிற்கிறார். கை கூப்பிண்டு ராமன் கிட்ட வந்து நிற்கிறார். எதிர அந்த தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் ஆகாச மார்க்கத்தில் கை கூப்பிண்டு விபீஷணாழ்வான் நின்றுன்னு இருக்குச்ச. இந்த விபீஷணாழ்வானை சேர்த்துக்கலாமா நம்ம கோஷ்டியிலன்னு ஒரு சர்ச்சை நடக்கிறது. அப்போ ராமன் அவளை சுக்ரீவாதிகளை கேட்கிறார். சுக்ரீவன், திவிதன், மைந்தன், சரபன், நீலன், அங்கதன் இவ அத்தனை பேரும் இவன் சத்துருக்கிட்டே வந்திருக்கான், இவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்றாவா? அனுமார் மாத்திரம் சேர்த்துக்கலான்றார். இதே அபிப்பிராயம்தான் எனக்கும் சொல்லி மமாபித்து விவட்சாஸ்தி காசித் பிரதி விபீஷணம்னு சொல்லி சக்கரவர்த்தி திருமகன் தன் அபிப்பிராயத்தை அவர் சொல்றார். அந்த சமயத்துல இவாள்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் இவா உத்தரக்குத்தர் அப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல விபீஷணன் ஆகாசத்துல அப்படியே நின்று இருக்கானாம். கஸ்தயேவ வியதிஷ்டத இங்க தேஷாம் சம்பாஷமானானாம்ன்றார். தேஷாம் சம்பாஷமானாம் ரெண்டும் சம்பாஷமானானாம் இந்த ரெண்டு சொல்லுமே ஷஷ்டி விபக்தியில் இருக்கு. வியாக்கரண சாஸ்திரத்துல சம்ஸ்கிருத இலக்கணத்துல அநாதரே ஷஷ்டின்னு சொல்லுவார்கள். ஷஷ்டீச்ச அநாதரேன்னு வியாக்கரண சூத்திரம். அதாவது பதந்து நாம ஏதே வானராக இவாள்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டோம். அவசியம் மாம் சர்வலோக சரண்யா ஸ்ரீ ராமச்சந்திரா ரட்சிஷ்யதி இது மகாவிஸ்வாசேன கஸ்தயேவ வியதிஷ்டத்தேன கோவிந்தராஜி வியாக்கியானம். ஆனால் அப்படின்னா கட்டாயம் ஒன் நம்மளை காப்பாத்துவான் இவா இதுவெல்லாம் பேசிக்கிட்டோம். சர்வலோக சரண்யனான சக்கரவர்த்தி திருமகன் நம்மளை கட்டாயம் அவன் ஏத்துப்பான்னு அந்த மகாவிஸ்வாசத்தோட கஸ்தயேவ வியதிஷ்டத்தேன்னு அங்கே அழகான பதத்தை போட்டார். இந்த சுவாரஸ்ய பதத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் விஷயம் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு. அப்பேற்பட்ட விஷயத்தோட கூடின ஸ்லோகம் இது. ஆக அந்த மாதிரி இவனோ ராவணனோ தான் தன்னுடைய லங்கையில் அவனால் நிறுவப்பட்ட அந்த மதில் சுவரையே நம்பின் இருக்கான். அவன் அவனுடைய தம்பியோ ராமனாகிய மதிலை அந்த மதிலை நம்பினான் அவன். ஆக இந்த அரணை விட்டு பெருமாள் தோளாகிய அந்த மதிலை அவன் பத்தினான் விபீஷணாழ்வான். அவன் நல்ல ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சான். ஆக இத சுவாரஸ்யமான பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். இலங்கை ஆக சதுரமா மதில் சூழ் இலங்கை. அந்த இலங்கை எப்பேற்பட்டதுன்னா குளவி கூடு போலே பிறரை நலிந்து புக்கு ஒதுங்கும் இடம் வியாக்கியானம். அதாவது குளவிகள் கூடு கட்டி இருக்கா மாதிரி அசலார வந்து துன்புறுத்துவதற்காகவே ஏற்பட்டவா அத்தனை பேரும் வந்து ஒன்று சேர்ந்து ஒதுங்கி இருக்கிற ஒரு இடம் தான் அந்த இலங்கைன்னு சொல்லிட்டார். ஆக சத்துக்களுக்கு பிரவேசிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரணும் மதிலும் உள்ள இந்த இலங்கைன்னு அந்த பூர்வாச்சாரியில வியாக்கியானம் பண்றாள். இக சந்தோ நவா சந்தி சதோபா நானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்தி ராச்சார வர்ஜிதா. இந்த இலங்கையில நல்லோர்களே இல்லையா? இல்லை, இருக்கிறார்கள். இருக்கும் நல்லோர்களை நீ அவளை பின்தொடர்றது இல்லையா? ஏன்னா ராவணா, உன்னுடைய அறிவு சாஸ்திர முறைக்கு மாறுபட்டு இருக்கு அப்படின்னு அனுமன் அங்க சொல்றார். அந்த மாதிரி இந்த லங்கைக்கு அதிபதியாக இவர் இருந்திருக்கான் ராவணன். ஏன்னா நல்வார்த்தை சொன்ன விபீஷணனும் அவன் வார்த்தை எடுபடாது போகவே துவாம் துதி குலபம்சனம் சொல்லி அந்த தன் தமையனை விட்டுட்டு வந்துட்டான் விபீஷணாழ்வான். ஏன்னா அங்க இருக்க அத்தனை பேரும் அப்பேற்பட்டவாக இருக்கா, ஏன்னா நல்லவாளா இல்லவா அத்தனை பேரும். அதனாலதான் ஆழ்வார் கூட மனம் வெதும்பி கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன்றார். கல்லாதவர் இலங்கை சார், இவாளுக்கு அந்த கல்வி கேள்வியே இல்லையா? கல்லாதவர் இந்த இலங்கைக்கு ஒரு விசேஷணமாக அட்ஜெக்டிவ்ன்ற மொழியோ இலங்கைக்கு அந்த விசேஷணமாக கல்லாதவர்னு போட்டார். கல்லாதவரோடு கூடின படிக்காதவாள்லாம் இருக்கிற இலங்கைன்னு சொல்லிட்டார். அவர் நல்ல தத்துவ விஷயங்கள் அவளுக்கு தத்துவஹித புருஷார்த்தம் புரியல. அப்பேற்பட்டவா சேர்ந்த இடமா அது அமைஞ்சு கொடுத்து ராவணன் இருந்த சமயத்தில். ஆனபடினால கல்லாதவர் இலங்கை இறைன்னு வியாக்கியாத்தா. ஆக இலங்கைக்கு இறைவன் அந்த லங்கா நகரத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ராவணன். சர்வேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருந்துருக்கானோ வீத்திருந்து எழுலகம் தனிக்கோள் செல்லன்னு சுவாமி நம்மாழ்வார் அனுபவிச்சபடி
அவன் ஆசீனனாக உட்கார்ந்து கொண்டு அந்த தர்மாதி பீடம்ன்ற அந்த சிம்மாசனத்துல பஞ்சராத்திர ஆகமத்துல அகிர்புத்தினிய சம்ஹீதையில சொன்ன மாதிரி அந்த தர்மாதி பீடம்ன்ற சிம்மாசனத்துல எம்பெருமான் வீற்றிருந்து அவன் இருக்கிற மாதிரி பரவாசுதேவன் இருக்கிற மாதிரி இவனும் லங்கையில உட்கார்ந்துட்டு லங்கைக்கு இறைவனாக இருந்திருக்கானாம் பெரிய வாச்சாம்பிள்ள இங்க வியாக்கியானத்துல அந்த மாதிரி எழுதுறார். ஆக முழஞ்சியிலே சிம்மம் கிடந்தது என்னுமா போலே என்றார். அதாவது ஒரு பர்வதம் மலை மலையினுடைய குகை உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்தா மாதிரி இந்த இலங்கைக்குள்ள ஒரு சிம்மம் மாதிரி இவன் ராவணன் நின்றுருக்கானாம். லங்காம் ராவண பாலிதாம் அப்படின்ற நிலைமையில ராவணனாலே அரசாளப்படக்கூடிய அந்த லங்கா நகரம்னு சொல்றார். ஆக புலி கிடந்த தூரென்று அஞ்சுமா போலே அஞ்ச வேண்டும்படி இதுக்கு நிர்வாகக்கனான ராவணன் வியாக்கியானம். ஆக புலி இருக்கிற இடம் புலி சஞ்சரிக்கின்ற இடம்னு சொல்லி பயந்துட்டே போற மாதிரி அஞ்ச வேண்ட பயப்பட வேண்டியதான ஒரு இடம் அப்பேற்பட்ட இடத்துக்கு நிர்வாகக்கனாக இந்த ராவணன் நின்றிருக்கான். இலங்கைக்கு இறைவன் ஆக விரக்தனான நவவியாக்கரண பண்டிதனான அஞ்சனையன் கூட அனுமன் கூட அந்த லங்கையை பார்த்த உடனே அந்த லங்காதிபதியை பார்த்த உடனே ராவணனை பார்த்த உடனே அப்படியே ஆஹா எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட பிரகாசிக்கிறான் இவன் இவன் கணக்க இந்த அதர்மத்தை கணக்க செய்யாம இருந்தான்னா இவன் எப்பேற்பட்டவனா இருந்திருப்பான். எத்ய அதர்மோன பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வர சியாதயம் சுரலோகசிய சக்கரஸ்தியாபிச்ச ரட்சிதான்னு அனுமனே வியந்து பேசுறான். அந்த அளவுக்கு இவனுடைய அந்த ராவணனுடைய இருப்பானது இருக்காம். அப்பேற்பட்ட இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி இந்த ராவணனுடைய பத்து தலையையும் தன்னுடைய பாணங்களால அம்புகளால அது கீழே விழும்படி பண்ணான் சக்கரவர்த்தி திருமான். ஏன் அந்த மாதிரி பண்றார்? அவர் எப்பவுமே எல்லாரையும் ரட்சிப்பவனாச்சே, எல்லோரையும் காக்கக்கூடிய இயல்பு, காக்கும் இயல்பினன் அப்படின்னு அழுவார் சொன்ன நிலைமையில காக்கும் இயல்போடு கூடின அந்த சர்வேஸ்வரன் இந்த மாதிரி அவன் தலையெல்லாம் கீழே பணங்காய் விழற மாதிரி வேளாமா விழும்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அவன் பண்ண தப்பு காரியம் தெரியாதா சுவாமி? அவன் பகவதபசாரப்பட்டான், பாகவதாபசாரப்பட்டான், அசஹ்யாபசாரப்பட்டான். எல்லா மூணு அபசாரம் அவங்ககிட்ட இருக்க. எம்பெருமானை எதிரியாக பார்த்தான் பகவதபசாரம், மகர்ஷிகளையெல்லாம் துன்புறுத்தினான் பாகவதாபசாரம், ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை ஜெகத்பிதாவாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் கிட்டேந்து பிரிச்சான். ஆக தாயையும் தமப்பனையும் பிரித்த அந்த குரூரமான காரியத்தை பண்ணி அசஹ்யாபசாரத்தையும் தேடிண்டான். ஆக பகவதபசார பாகவதாபசார அசஹ்யாபசாரங்களுக்கெல்லாம் எல்லை நிலமான இந்த ஒரு விஷயமாக ராவணன் இருந்தபடியினால அவன் ஏதோ பிரம்மதேவன் கிட்டேன்னு வாங்கின வர பலத்தினால அப்பேற்பட்ட அந்த வரத்துடைய மகிமையினாலேயே பூன் கட்டின அந்த தலைகளோடு கூடினவனாக அவன் இருந்தான். அப்பேற்பட்ட அந்த தலை அத்தனையையும் பத்து தலையையும் பணம் பழங்களை காற்று உதுக்கிற மாதிரி அப்படியே கீழே தள்ளிவிட்டான் அமபிரான். ஆக முளைத்த தலைகள் திரும்ப திரும்ப முளைச்சாலும் அவன் கீழே தள்ளிண்டே இருக்கான். அந்த மாதிரி பண்ணி ஒரு லீலாரசத்தையும் அனுபவிச்சுண்டே இருக்கிற சமயத்துல தென்னாதி திரும்ப திரும்ப தலை கீழே விழுது, பழையபடி தலை வந்து முளைச்சுக்கிறது அப்படி தேவதைகள்லாம் பயப்படுற சமயத்துல கடைசியில அவளுடைய அச்சத்தை தீர்க்கும் வண்ணம் அந்த பத்து தலையும் கீழே உதிர்ந்து திரும்பவும் பழையபடி முளைக்காத அளவுக்கு அவனை சம்ஹாரம் பண்றான் சக்கரவர்த்தி திருமகன். அதை இங்க சொல்றார். சதுரமா அமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி. சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில் அழகாக இதை அனுபவிக்கிறார். குல பருவத்தங்களையும் சேர்த்து இசைத்தார் போலே செறிவும் திண்மையும் உயர்த்தியும் உடையதான அந்த இடம் எட்டு திக்குகளில் இருக்க திக்பாலகர்களுக்கும் அவள் வந்து எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மதில்களாலே சூழ்ந்திருக்கக்கூடியதான இந்த இடம் ஜலதுர்க்கம் கிரிதுர்க்கம் வனதுர்க்கம் என்ற மூணு துர்க்கங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த லங்கைக்கு ஈஸ்வரனாக துர்கபலம் வரபலம் சைன்ய பலத்தோடு கூடினவனாக கர்வம் ஏற்பட்டு அந்த கர்வத்தினால மால்யவான் அகம்பனன் மாரீசன்
முதலான ராட்சசர்கள் அவ நல்ல புத்தி சொல்லி பார்க்கறா, கேட்கல இவன். ஹனுமான் விபீஷன் முதலான சத்துவ பிரகிருதிகளும் சொல்லி சொல்றா, அவனுக்கு புத்திமதி சொல்றா, கேட்கல. ஆக பெருமாள் பெருமைய தெரிஞ்சு வச்சுண்டும் அவன் கண்டும் மதிகட்டவனாக அவன் இருந்திருக்கான். பிராட்டி கூட தன் எதிரில் வந்து நின்ற ராவணனை பார்த்து தேன மைத்ரி பவத்து தே எதி ஜீவித்தும் இச்சசின்னு பிராட்டி சொன்ன அந்த வார்த்தையையும் அவன் கேட்கல. ராட்சசம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைஸ்வரைஹி நச்சே சரணம் அபியேஷி மாமுபாதாய மைதிலியம்னு பெருமாள் சொன்னவுடனே இந்த இடம் மொத்தத்தையும் ராட்சசால் இல்லாத இடமாக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த காரியத்தை நிறைவேற்றி காமிக்கிறார் சக்கரவர்த்தி திருமான். ஆக அவருடைய அந்த பரமஹிதமான இந்த வார்த்தையையும் அவன் அனாதரிச்சான், ஆதரிக்கல ராவணன். ஆக சக்கரவர்த்தி திருமான் எப்பேற்பட்டவர்னா ரிபூனாமபி வத்சலஹான்னு சொல்லி எதிரிகள் விஷயத்துல கூட வாத்சல்யத்தை காண்பிக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனே, அவருக்கு வராத கோபம், கோபமே வராது. கோபம் வராத அவனுக்கும் கோபத்தை உண்டாக்கி அவன் அந்த மாதிரி பண்ணான்னா, ஆக அவன் யுத்தத்துக்கு வரான் ராவணன். அப்பே அவன் யுத்தம் பண்றான். அப்படி யுத்தம் பண்ற சமயத்திலையும் அவன் வந்து முதல் நாள் யுத்தத்துல அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்த்து சகிக்க முடியாத அஸ்வாஸ்திய நிர்யாகின்னு சொல்லி இன்னைக்கு போய் ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காத்தால் நாளைக்கு வா அப்படின்னு அவர் அந்த மாதிரி இன்று போய் நாளை வான்னு கம்பநாட்டாடுவான்னு சொன்ன மாதிரி போயிட்டு வான்னு சொன்ன அந்த சிரத்தோடையே அருளும் சுரந்து அந்த மாதிரி சொல்லி அமைச்சு பழையபடி அந்த மாதிரி தர்ம யுத்தம் பண்றான் சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்ட அவன் கடைசியில இவன் எதிரியாகவே இருந்த காரணத்தினால அவனுடைய 10 தலையும் உதிரும்படி செய்தான் சக்கரவர்த்தி திருமகன். அதை இந்த பாசுரத்துல அழகாக அருளி சாதிக்கிறார் திருப்பானாழ்வார். ஓர் வெங்கனை உய்த்தவன் ஆக அந்த பாணத்தை அவன் பிரயோகம் பண்ணி சக்கரவர்த்தி திருமகன் ராவணன் பேர்ல பிரயோகம் பண்றான். அமோகமாய் இருக்குது. ஆக அவன் எப்ப ஒரு அம்ப விடுறானோ அந்த அம்பு வேதிச்சுட்டு திரும்பி வராது. அப்பேற்பட்ட நிலைமையில அந்த அம்புகள் இருக்கிறபடியினால அது அப்பேற்பட்ட அம்பை அவன் பிரயோகிச்சான். வெங்கனை உய்த்தவன் அப்படின்றார். அதாவது பிரம்மாதி தேவதைகள் இந்த ராம ராவண யுத்தம் எப்படி முடியுமோ, ஜெயம் அபஜயம் எப்படி அமையுமோ அப்படின்னு அவள்லாம் மதி கலங்கின சமயத்துல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணவன் சக்கரவர்த்தி திருமகன். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அழுவார். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் அப்படின்னு சொன்னார். ஆக இதுவரையில் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை நேசித்த விஷயத்தை, சம்ஹாரம் பண்ணின விஷயத்தை சொன்னார். ஆக ஆழ்வார்களுக்கு இந்த வத விஷயம், ராவண வத விஷயம் கூட இது ஒரு குணகோஷ்டியில, கல்யாண குணகோஷ்டியில சேரும். ஆக விரோதி நிரசன சீலத்துவம்னு எம்பெருமானுக்கு ஒரு கல்யாண குணம். ஆக எம்பெருமானுக்கு பகவோன் இருப்ப கல்யாண குணாக புத்திரசிய சந்தித்தே அப்படின்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்க செய்தேயும் அந்த கல்யாண குணங்கள் வரிசையில விரோதி நிரசன சீலத்துவம்ன்றதும் ஒரு கல்யாண குணம். விரோதிகளை அழித்தல் என்பதும் ஒரு கல்யாண குணமாகத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அபிப்பிராயப்படுறார். ஆனபடினால் அப்பேற்பட்ட கல்யாண குணத்தை திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார். அவன் யார் பெருமாள் அப்படி நினைச்சு பார்க்கிறார். நினைச்ச உடனேயே அந்த நீலமேக சியாமளன் அவர் கண்ணுக்கு தென்படுறான். ஓத வண்ணன் உடனே சொல்லிட்டார். ஆக ஓத வண்ணன்னா கடல் போன்ற குளிர்ந்த அந்த வடிவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆக சமுத்திரம் மாதிரி குளிர்ந்த அந்த திருமேனியோடு கூடினவன், ராவணவதம் பண்ணி விபீஷணாழ்வானுக்கு முடி கொடுத்து அதனால கிருதகிருத்தியனாக செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செஞ்சுட்டேன்னு சந்தோஷத்தோட அவன் இருந்த சமயத்துல பிரம்மாதி தேவதைகள் புஷ்ப வருஷ்டி ஆகாசத்திலேருந்து சொரிய அவ அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ண அந்த வீரஸ்திரி தோற்ற அப்படியே சிரமகரமான சிரமத்தையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய தன்னுடைய அந்த திருவடிவோட சக்கரவர்த்தி திருமகன் நின்றுருக்கானாம். அப்பேற்பட்ட அந்த நின்ற அந்த திருக்கோலத்தை சேவிச்சுட்டு ஆஹா எப்பேற்பட்ட அந்த திருமேனி அப்படின்னு சொல்லி ஓத வண்ணன்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார்னு பெரியவாச்சாரம் பிள்ளை இங்க வியாக்கியானம் பண்றார்.
அது மாத்திரமில்ல, ராவண வதம் ஆனவுடனே மகாராஜர்னு சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் போன்றவாள் தான் அவ வந்து ராமன் எதிரில் நின்று இருக்க சமயத்தில் ஒரு கடல் கரையிலே நின்றார்போலே இருக்கை, எதிர சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு எதிரில் இன்னொரு சமுத்திரம் நின்று இருக்கான். ராமபிரானையே ஒரு சமுத்திரமாக வர்ணிக்கிறார். ஆக இவன் கிருபா சமுத்திரம். ஆக சமுத்திரத்துக்கு எதிர இன்னொரு சமுத்திரம் நிற்குமா போலேன்னு வியாக்கியானம். ஆக லங்கைஸ்வரியத்தை விபீஷணனுக்கு விதேயமாக ஆக்கிட்டு, விபீஷண ராஜாவாக ஆக்கிட்டு லங்கைக்கு இவன் தன்னுடைய அந்த வள்ளல் தன்மையை அந்த மாதிரி காமிச்சுட்டு உதார சுவாவத்தோட அந்த கடல் போலவே இவனும் உதார சுவாவத்தோட இருந்துருக்கானாம். அதை மனசில் வச்சுட்டு தான் ஓதவண்ணன் சொல்றார் அழ்வார். ஏன்னார் இந்த ஓதவண்ணன்றது எம்பெருமான எப்படி சொல்றதுன்னா, சமுத்திரம் மாதிரி குளிர்ந்த திருமேனியோடு கூடினவன்னா அந்த திருமேனியை சேவிகிச்சியே இத்தால் பிரதிகூலரை அம்பால் அழிக்கும் அனுகூலரை அழகாலே அழிக்கும் அப்படின்னு வியாக்கியானம். எம்பெருமான் கிட்ட எதிர்த்து வரவாள தன் அம்புனாலேயே அவன் அழிச்சுடுறான். எம்பெருமான் கிட்ட அனுகூலமா இருக்கவா விஷயத்துல தன் அழகை காமிச்சு அவ அத்தனை பேரையும் அவன் ஜெயிச்சுடுறான். அவளையும் அந்த அனுகூலரையும் தன் அழகை காட்டி அவன் அழிக்க பண்ணுகின்றான், அழியுமாறு செய்கின்றான். அப்பேற்பட்ட அந்த திருமேனி அழகு எம்பெருமானுக்கு இருக்கப்படினால எம்பெருமான் ஓதவண்ணன்னு பேசப்படுகிறான். பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளை பத்தி சொல்லச்ச கடல் வண்ணன் ஓதவண்ணன் அப்படின்லாம் அவ பாசுரங்கள்ல சொல்லுவது வழக்கம். ஏன்னா விபீஷ அதாவது ராமபிரான் விபீஷண ஆழ்வானுடைய அந்த வார்த்தையை கேட்டு சமுத்திரராஜனை நோக்கி அப்படி சரணாகதி அந்த பண்ற சமயத்தில் அத வால்மீகி வர்ணிக்கிறார். அஞ்சலிங் பிராங்முகா கிருத்துவா பிரதிசிஷ்யே மகோததே என்றவர். ஆக ஒரு கடலை நோக்கி மற்றொரு கடல் எதிரே சைனித்துக் கொண்டிருந்தது சொன்னார். எதிர சமுத்திரம், அந்த சமுத்திரம் வழிவிடாதனால அந்த சமுத்திரத்தை நோக்கி கிருபா சமுத்திரமாகிய ராமபிரான் அவனும் சைனிச்சுட்டானான். இது அழகாக வர்ணிக்கிறார். ஆக இதை சொல்லச்சாரியன் இந்த திருவாய் மொழியில ஞாலத்தூடே நடந்து நின்றும்னு ஒரு பாசுரம் இருக்கு ஆரம்பத்தில். அந்த ஆரம்பத்து அந்த பாசுர வியாக்கியானத்துல ஈடு வியாக்கியானத்துல ஒரு கடல் ஒரு கடலோடே ஸ்பர்சித்து கிடந்தார் போலே இருக்கைன்னு அவர் வியாக்கியானம் பண்றார். ஆக ராமபிரானும் ஒரு கடல், சமுத்திரத்துக்கு எதிரில் இன்னொரு சமுத்திரம் படுத்துட்டு இருக்குன்னு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல பிரதிசயன பூமிகா பூஷித்த பயோதி புலினான்னு இதே விஷயத்தை அழகாக சாதிக்கிறார். ஆக எம்பெருமானே ஒரு சமுத்திரம் போன்றவன், நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன் இவரார்குலன்னு அட்டவழகரத்தேன் என்னாரேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் அஷ்டபுஜம் பெருமாளை வர்ணிக்கிற சமயத்துல இந்த அஷ்டபுஜம் பெருமாள் ஒரு சமுத்திரம் மாதிரி என் கண்ணுக்கு தென்படுறார். சமுத்திரம்னா அதுல மலைகள் இருக்கும், நவரத்னங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த சமுத்திரத்திலையும் எம்பெருமானாகிய சமுத்திரத்திலேயும் மலைகள் உண்டு. என்ன தின்தோள் அந்த தோள்களாகிய அந்த வரை தோள் மலை மாதிரி இருக்கக்கூடிய திருத்தோள்களை உடையவன், அதே மாதிரி அந்த கௌஸ்துவம் போன்ற மணிகளோடு கூடினவன், மலர் மங்கையாகிய அந்த ஸ்ரீதேவி நாச்சியாரோடு கூடியவன் திருமார்பிலே வைத்துக் கொண்டு சீனிவாசனாக இருக்கான். சங்கமும் இருக்கு, சமுத்திரம்னா சங்கம் இருக்கும், இவனும் சங்கத்தை கையில வச்சுட்டு இருக்கான். ஆக இவன் வந்து சமுத்திரம் மாதிரி என் கண்ணுக்கு தென்படுறான்னு திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார். அது மாதிரி எம்பெருமான் இங்கே சமுத்திரமாக பேசப்படுறான். ஆக சமுத்திரத்துல நவமணிகள் இருக்கிற மாதிரி எம்பெருமானாகிய சமுத்திரத்துல துருமாமணிப்பூன்னு சொல்லி அந்த கௌஸ்துப மணியும், செங்கமல கழலில் சித்திரள் போல் விரலில் சேர்த்திகள் ஆடிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் நாளனன் மாதுளையும் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாடிகளும் சுட்டியும்னு பெரியாழ்வார் அனுபவிச்ச மாதிரி இந்த திவ்ய ஆபரணங்களாகிய இந்த மணிகளோடு கூடினவன் சர்வேஸ்வரன். பொதுவா சமுத்திரம்னா திருப்பார்கடல், திருப்பார்கடல் லட்சுமி அவதாரம் பண்ண இடம். ஆக அந்த மாதிரி சமுத்திரத்திலேருந்து லட்சுமி ஆவிர்பவிச்ச மாதிரி எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருமார்பும் பிராட்டிக்கு உறையும் இடமாக ஆயிடுத்து.
அகலமில் அகலையில்லே நிறையுமென்று அரர்மேல் மங்கைன்னு சொல்லி ஆழ்வார் அனுபவிக்கிற மாதிரி அரர்மேல் மங்கை உடை மார்பனாக சர்வேஸ்வரன் இருக்கான். அது மாத்திரம் இல்ல, பொதுவாக இந்த சமுத்திரத்தை நாம் பார்க்கச்ச இந்த சமுத்திரத்தினுடைய ஆழம் நம்மால் அறிய முடியாது. எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, சமுத்திரைவ கம்பீரியேன்னு வால்மீகி சொன்ன மாதிரி இவனுடைய கம்பீரத்தன்மையை நம்மால சொல்ல முடியாது. கொள்ளமாளா இன்ப வெள்ளம் ஆழ்வார் சொன்ன ரீதியில எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளம் இருக்கு, அதை நம்மால் அறிய முடியாது. ஆரே அறிவார் அனைத்துலகம் உண்டமிழ்ந்த அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கான் சர்வேஸ்வரன். அது மாத்திரம் இல்ல, இந்த சமுத்திரம் பொதுவா சமுத்திரம் என்ன பண்ணும், தங்கிட்ட இருக்கிற அந்த மழையை தரக்கூடிய தீர்த்தத்தை தரக்கூடியதான அந்த மேகங்களை தான் கொடுக்கிறது சமுத்திரம். ஆக மேகம் பெய்யும் போது சமுத்திரத்திலேயே அந்த மழை பெய்யறது. பர்ஜன்யவத்து லட்சண பிரவருத்திகின்னு வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லுவா அந்த மாதிரி. ஆக தான் மேகமாக தன்னுடைய நீரை சமுத்திரம் கொடுக்கிறது, அதே நீரை தன் கிட்டையும் வாங்கிக்கிறது அந்த சமுத்திரம். எம்பெருமான் கூட அதே மாதிரிதான், சமுத்திரம் மாதிரியே அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம்ன்ற நிலைமையில அவ எத்தனை பேர் பக்தாள் என்ன என்ன கேட்கிறாளோ அவளுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேண்டித்தெல்லாம் தரும் நிலைமையில இருக்கான் சர்வேஸ்வரன். சகல பல பிரதோகி விஷ்ணுகுன்ற நிலைமையில அவன் இருக்கான். அது மாத்திரம் இல்ல, கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமின்னு நாம் எல்லாத்தையும் கடைசியில நாராயணனுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொன்னா அதை அவன் ஏத்துக்கிறான். ஆக அவன் ஏத்துக்கவும் செய்கிறான், கொடுக்கவும் செய்கிறான். அப்படி சமுத்திரம் மாதிரி ரெண்டு தன்மையும் எம்பெருமானுக்கு இருக்கு. மாமூலா இருக்க சமுத்திரம் சந்திரனை பார்த்தா அப்படியே பொங்கி கிளறும். எம்பெருமான் கூட அதே மாதிரியே அந்த சாதுக்களை பார்த்தா ஞானிகளை பார்த்தா தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாயின்னு அவன் வந்து அப்படியே புலகாங்கிதனாக அவன் சதசாகமாக அப்படியே அவன் வந்து தன்னுடைய எத்தனையோ திருத்தோள்களை அதிகமாக ஆக்கி கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை காண்பிப்பான். சமுத்திரத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு திருப்தி ஏற்படாது. எம்பெருமான் கூட எத்தனை தடவை எம்பெருமானை சேவிச்சாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதே கப்பொழுது என் அறா அமுதமேன்ற நிலைமையில எம்பெருமான் இருக்கிறபடினால எம்பெருமானுக்கும் சமுத்திரத்துக்கும் ஒரு சாமியத்தை இருக்கிறபடியினால ஓதவண்ணன்னு ஆழ்வார் இங்கு அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பெரிய பெருமாளாக ஸ்ரீரங்கத்துல சயனிச்சென்றிருக்கான். அந்த ஸ்ரீரங்கத்துல மதுரமாக வண்டு பாட மா மயிலாட அங்க அந்த வண்டுகள்லாம் ரீங்காரமடுகின்றனவாம். ஆராமம் சூழ்ந்த அரங்கத்துல வண்டுகள் ரீங்காரமடுகின்றன, அதை பார்த்துட்டு மயில்கள்லாம் அந்த நர்த்தனம் செய்கின்றனவாம். அப்பேற்பட்ட நிலைமையில இங்க ஒரு மயில் தோகை விரித்தால் திருச்சோலைக்கு அப்படியே ஒரு அழகு ஏற்படுற நிலைமையில இங்க இருந்துருக்கான். ஆக அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. ஆக வைகுண்டநாதன் பெரிய பெருமாளாக இங்க சயனிச்சென்றிருக்கார். ஆக இங்க வண்டுகளும் மயில்களும்னு ஆழ்வார் இதுக்கு சொல்றாருன்னா, நித்திய சூரிகள் வண்டுகளாகவும் மயில்களாகவும் இங்க இருக்காளாம். சர்வைகி பரிவிருத்தோ தேவைகி வானரத்துவம் உபாகத்தைகின்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி அந்த தேவதைகள்லாம் வானரங்களாக மாறி ராமாவதார காலத்துல வந்தா மாதிரி இங்க பெரிய பெருமாளாக எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாக அந்த உபய காவேரி மத்தியில எம்பெருமான் ரங்கநாதன் சயனிச்சிருக்கிற சமயத்துல அந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கணும்ன்ற ஆசையினால ஆராமம் சூழ்ந்த அரங்கத்துல நித்திய சூரிகள் வண்டுகளாகவும் மயில்களாகவும் ஆயிட்டாளாம். மதுரமா வண்டு பாட மயிலாட இந்த ஸ்ரீரங்கத்துல சோலைகள் நித்திய வசந்தமுமாய் எப்பவுமே தேனை அப்படியே பருகிட்டு அந்த தேனை கழுத்தே கட்டளையாக பானம் பண்ணிவிடுத்தான், குடித்துடுத்தான். அந்த சந்தோஷத்திற்கு போக்கு வீடாக வண்டுகள் பாட்டு பாடுறதாம், ரீங்காரம் இடுறதாம். அந்த ரீங்காரம் தென்னா தெனான்னு திலங்கிற பாசுரத்தில் நம்மாழ்வார் வர்ணிச்ச மாதிரி அதுகள் வண்டுகள் முரள்கின்றனவாம். அந்த சிந்துக்கு தகுந்த மாதிரி ஆடுற மாதிரி இந்த சிறந்த மயில்கள்லாம் இந்த சோலையில குண்டல் மீது அனவும் சோலைன்னு திருமாலையில தொண்டரப்புடி ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆலித்து ஆடுகின்றனவாம். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இங்க இருக்கு. எப்படி எம்பெருமான் பரமாசுதேவனாக சிவைகுண்டத்தில் இருக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் அவ அத்தனை பேரும் ஹா ஊஹா ஊ அகமன்னம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்படி சந்தோஷத்தை அவ வெளிப்படுத்துவாளோ அந்த மாதிரி எம்பெருமான்
ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ண அந்த சமயத்தில் விபவாவதார சமயத்திலையும் அவன் அவதீர்ணனாக அவன் கீழே வந்து இறங்கி அவன் அவதாரம் பண்ற சமயத்திலேயும் குறிப்பாக ராமாவதார காலத்துல காயந்தி கேச்சித் பிரணமந்தி கேச்சித் நிருத்தியந்தி கேச்சித் பிரகசந்தி கேச்சித் பதந்தி கேச்சித் விசரந்தி கேச்சித் புலவந்தி கேச்சித் பிரளபந்தி கேச்சித். அதாவது சில பேர் பாடுறாளாம், சில பேர் சேவிக்கிறாளாம், சில பேர் நர்த்தனம் ஆடுறாளாம், சில பேர் சிரிக்கிறாளாம், சில பேர் கீழே விழுந்து புரள்றாளாம், சில பேர் சஞ்சரிச்சுட்டே இருக்காளாம், சில பேர் தாவுகிறார்களாம், சில பேர் கூச்சல் அடுகிறார்களாம். அதாவது வானர முதலிகளை பத்தி ராமாயணம் வர்ணிக்கிறது சுந்தரகாண்டத்துல. அந்த மாதிரி தங்களுடைய அந்த மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு ஒரு போக்கு வீடாக அவள் அந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி இங்கேயும் அந்த வண்டுகள்லாம் முரள்கின்றனவாம் ஸ்ரீரங்கத்துல. இது எப்படின்னா, ராஜா வெள்ளை சட்டை இட்டால் அடியார் கருப்பு சட்டை இடும் இத்தனை இரேன்னு வியாக்கியானம். ராஜா வெள்ளை சட்டை போட்டு கிளம்பிச்ச அவன் அவனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய அடியவர்கள்லாம் கருப்பு சட்டை இட்டுண்டு முன்னாடி போயிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி எம்பெருமான் அரங்கநகர் அப்பன் அழகாக அவன் ஒய்யாரமாக யோக நித்திரையில சயனிச்சிருக்கிற சமயத்துல அவன் அடியார்களாக இருக்கக்கூடிய இவாளும் அந்த நிலைமையில அவ இருக்காள். ஆக அரங்கத்தம்மான் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அதிபதியாக சுவாமியாக சம்சாரிகளுக்காகவே நமக்காகவே இந்த கோயில்ன்ற சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் அவன் சாய்ந்தருளினான். அவனுடைய அந்த சுவாமி சுவாமித்துவத்தை உதறி தள்ளிட்டு அரங்கத்து அம்மான் இங்க அவன் பரத்துவத்தை மறைச்சுண்டு சர்வ சுலபனாக தன் சௌலபியத்தை காண்பிச்சுண்டு இங்க சயனிச்சென்றிருக்கான். அப்பேற்பட்ட ரங்கநாத பெருமாவுடைய அந்த திருவயிற்று உதரபந்தம், திருவயிற்று சாத்தப்பட்டிருக்கிற அந்த உதரபந்தம்ன்றார். என்ன அந்த திருவயிறு நினைச்சு கொண்டேயே அழுவார் அப்படியே மோகிக்கப்படுறது. திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயத்துல சித்திடையும் வடிவும் மொய்ய நீள்குழல் தாழ்ந்த தோள்களும் பாவியேன் முன்னிற்குமேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருக்குறுங்குடி நம்பி விஷயமாக எப்படி வர்ணிச்சாரோ அந்த மாதிரி இங்க திருப்பானாழ்வாரும் வர்ணிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் வந்து திருவயிற்றுல ஒரு பட்டயத்தை உதரபந்தனத்தை அணிஞ்சுட்டு இருக்கானாம். இதை பத்தி சொல்லச்ச திருப்பாவி வியாக்கியானத்துல ஆறாயிரப்படியில் அழகிய பெருமான பெருமாள் நாயனார் அழகா சொல்றார். பனைகளிலே தாவினவாறே உடை நழுவ தழும்பை கண்டு இடைச்சிகள் சிரித்தார்கள். அத்தழும்பு தோன்றாமைக்கீரே நம்பெருமாள் கணையம் மேல் சாத்து சாத்துகிறது என்று ஜீயர் அருளி செய்வர்னு இருக்கு. அதாவது ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமாளும் ரங்கநாயகி தாயாரும் அந்த சந்திர புஷ்கரடி கரையில ஒரு நாள் ஏகாந்தமாக உலாவி கொண்டிருந்த சமயத்துல அங்க இருக்கிற அந்த புன்னை மரத்து பூவை பார்த்துட்டு எனக்கு அது பூவை பறிச்சு தரக்கூடாதான்னு ரங்கநாயகி தாயார் கேட்டாளாம். உடனே ரங்கநாத பெருமாள் அந்த மரத்து மேல ஏறி பூவை பறிக்கிற சமயத்துல அவர் கட்டின்றிருந்த அந்த திருப்பறி வட்டம் அப்படியே நழுவிடுத்தான். அப்ப அவர் வயிற்றுல அந்த தாயார் கிருஷ்ணாவதார காலத்துல தாயார் கட்டி போட்ட அந்த தழும்பு இருக்க அந்த தழும்பு அப்படியே தெரிஞ்சுதான். அதை பார்த்து மாடு மேய்ச்சிருந்த இடைச்சிகள் கைதட்டி சிரிச்சாளாம். உடனே இது சுருக்குன்றது தாயாருக்கு. உடனே என்னான்னு போய் ஏன் சிரிச்சுங்க என்னான்னு கேட்டா, உடனே கிருஷ்ணாவதார காலத்துல வந்து அந்த தாயார் வந்து கட்டி போட்டா இவர் பண்ண தீம்புகளை பொறுக்க மாட்டாமல் கட்டி போட்டான்னு அந்த விற்த்தாந்தத்தை தெரிஞ்சின உடனே தங்க ஆத்துக்கார வந்த உடனே பிரணய ரோஷத்தோட கேள்வி கேட்கிறாள் தாயார், ஏன் இந்த மாதிரி பண்ணங்கன்னு. உடனே இல்ல இல்ல, நான் என்னுடைய மேன்மையை மறைச்சுண்டு தாயார் யசோதை கேட்ட பிரகாரம் அவளுக்கு நான் பக்த பராதீனாக அவளுக்கு விதேயமாக நான் என்ன ஆக்கிண்டேன், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ரங்கநாத பெருமாள் சொன்னாராம். இதை சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் வர்ணிப்பா. அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உதரபந்தனம்னு ஒண்ணு ரங்கநாத பெருமாளுடைய திருவயிற்றுல சாத்துறாளாம். இதை சுவாரஸ்யமாக இந்த வியாக்கியானத்துல இந்த பாசுர வியாக்கியானத்துல நம் பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்பட்டு அழகா எழுதியிருக்கா. ஆக என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே, அந்த உதரபந்தம் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. எம்பெருமானுடைய திருவயிற்றினுடைய அழகை அளிக்கக்கூடிய இந்த உதரபந்தனம் தன்னுடைய நெஞ்சில் நிலை நிற்று நின்று அப்படியே உலாவுகின்றதுன்னு திருப்பாராழ்வா சொல்றார். ஆக இந்த உதரபந்தனம் என்ன செய்ய தெரியுமா, என்னுடைய நெஞ்சம் பீதாம்பரத்திலே செல்லாமல் தடுத்து நாபி கமலத்திலும் செல்லாமல் தடுத்து அதிலிருந்து மீண்டும் வரும்படி என் நெஞ்ச இந்த உதரபந்தம் அப்படியே இழுத்துண்டுதுன்னு அழகாக சொல்றார். அணுவான தன்னுடைய நெஞ்சம் உதரபந்தனம் என்ற அந்த மத்த கஜம் மதம் பிடிச்ச யானை உலாவுவதற்கு ஏற்ற இடமாக ஆக்கி கொண்டெடுத்துன்னு சுவாமி அழகாக இங்க அழுவார் அனுபவிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, மாயப்பிரான் என் பல்வினை மாய்ந்தர நேசத்தினால் நெஞ்சம் நாடி கூடுகின்றான்,
நாடு குடிகொண்டான் தேசத்தமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானேன்னு திருவாய்மொழியில் எட்டாம் பத்துல சுவாமி நம்மாழ்வார் திருக்கடித்தான பாசுரத்தில் அனுபவிக்கிறார். அதாவது சோழ நாடு, பாண்டிய நாடு, மலைநாடு, தொண்டை நாடு, தென்னாடு, வடநாடு மாதிரி நெஞ்ச நாடுன்னு ஒரு நாடாம். நெஞ்சமாகிய நாட்டில், ஆழ்வாருடைய நெஞ்சமாகிய நாட்டில் திருக்கடித்தானத்து எம்பெருமான் அப்படியே வந்து குடிகொண்டுட்டானாம். அதை அழகாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்களாலே ஒரு திரிபாத் விபூதியாக்கினானாயிற்று இவர் திருவுள்ளத்தை அங்கே ஈடு வியாக்கியானம். ஆக தன்னோடு சேர்ந்திருக்கிற சமயத்திலையும் தன்னை விட்டு பிரிந்த சமயத்திலேயும் தன்னுடைய நெஞ்சையே ஒரு திரிபாத் விபூதி மாதிரி, ஒரு ஸ்ரீவைகுண்ட நாடு மாதிரி, வைகுந்த நாடு மாதிரி என்னுடைய நெஞ்சு ஆக்கின்றானே சர்வேஸ்வரன்னு நம்மாழ்வார் பேசுறார். அந்த மாதிரி இங்கே ஆழ்வாரும் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதேன்னு ஆச்சரியமாக இதை இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். ஆக அலங்கரகர் அப்பனுடைய அந்த திருவயிற்றையும் அந்த உதரபந்தனத்தையும் அழகாக இந்த ஒரு சேர இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார். இதை சொல்லச்ச பரமபத சோபானத்தில் சுவாமி தேசிகன் இந்த நடு வயிற்று வயிறுன்னு திருமேனி நடுபாகம், அந்த நடுபாகத்தில் அவர் ஆழங்காரப்படுறார் அனுபவிக்கிறார்னா அது ஒரு விசேஷார்த்தம் தத்துவார்த்தம் இருக்கு. திருமந்திரத்தில் அந்த நமஸ்ன்ற அந்த பதமானது நடுவில் இருக்கிறபடினால அந்த நமசப்தார்த்தத்தில் ஆழ்வார் ஈடுபடுறாருன்னு சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்தை சாதிக்கிறார். ஆக இது திருமந்திரத்திலும் திருமேனியிலும் மத்தியமத்தில் வரும் அனுபவம்னு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்பட்டிருக்கார். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.